ஆத்தாடி எத்தான் தண்ணி கோல்டு ஃபிஷ் இதை பார்த்தா அதுதான் தோணும். இது வந்து 30 கிலோ. இதை வந்து பிரான்ஸ்ல ஒருத்தர் பொழுதுபோக்குக்கு மீன் பிடிக்கிறப்ப வந்து அவர் தூண்டில்ல மாட்டிருக்கு. கோல்டு ஃபிஷ்ஷால் இவ்வளவு பெருசா வளர முடியுமா? ஏன்னா நம்ம ஒரு விரல் சைஸ் பார்த்திருப்போம், மிஞ்சி மிஞ்சி போனா பெரிய கோல்டு ஃபிஷ் அப்படின்னா நம்ம கையளவு பார்த்திருப்போம். இது கையவே முழுகிற சைஸ்ல வளர்ந்துருக்கு. இந்த சைஸ்ல கோல்டு ஃபிஷ் வளருமா? கண்டிப்பா கோல்டு ஃபிஷ் இந்த சைஸ் வராது. அப்ப இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இது கோல்டு ஃபிஷ் கிடையாது, இது கார்ப்பு, கோய் கார்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு, ரொம்ப பெருசா வந்திருக்கு, குண்டா இருக்கு, அதனால பாக்குறதுக்கு நம்ம கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்கு. கோய் கார்ப் 200 வருஷம் வரைக்கும் வளரும். ஸோ நல்ல இடமும் நல்ல தீவனமும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைஸ் வரைக்கும் வரும். அந்த மீன் அந்த குட்டையை சேர்ந்தது கிடையாது, வளர்க்குறவங்க யாரோ எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காங்க, வளர்ந்துருக்கு. ரொம்ப பல வருஷம் முன்னாடி வந்து கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. மீன் வந்து நல்லா முத்திருக்கு. இந்த சைஸ் வரைக்கும் இது வளர்றது அப்படின்றது ஒரு லக்கு தான். அதே மாதிரி இந்த மீன் அவர் கைக்கிட்ட மாட்டியிருக்கு அப்படின்றது அவருக்கு ஒரு லக்கு. இன்னமும் இந்த மாதிரி மீன்களை வந்து பவுல்லையும் தொட்டிலையும் வச்சு வளர்க்க முடியும்னு நம்மளால யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், இதுதான் உதாரணம்.